ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஸ் மெல்டி கிரியேட்டிவிட்டி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா சின்சான் பஃபி ஸ்டிக்கர் தான் வந்து மேக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நமக்கு ஃபோம் ஷீட் தேவை. என்கிட்ட இப்போதைக்கு கிளிட்டர் ஷீட் தான் இருந்துச்சு, ஸோ அதனால் கிளிட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் கிளிட்டர் இல்லாத ஃபோம் ஷீட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சின்சான் வந்து வரைஞ்சிக்கிறேன். நமக்கு எந்த ட்ராயிங் வேணுமோ எந்த மாதிரி ஸ்டிக்கர் வேணுமோ அந்த ட்ராயிங் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து சின்சானோட ஃபுல் சைஸ் ட்ராயிங் வந்து ஃபுல்லாக வரைஞ்சிக்கிறேன். நான் வந்து ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்கேன், நீங்கள் வந்து நார்மல் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு நம்ம பெயிண்ட் கூட பண்ணலாம். நான் வந்துட்டு ப்ரஷ் பென் யூஸ் பண்ணியே ஃபுல்லாகவே கலரிங் கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ட்ராயிங் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் கலர் ப்ரஷ் பென்லாம் என்கிட்ட இல்லை, மார்க்கரும் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு ஹோம்மேடாக ஸ்கின் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பெயிண்ட்டை ஃபஸ்ட்டு நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த கண்ணுக்கு மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து லைட்டிங்னால சரியாக தெரியல, நான் வந்து ஃபைனலாக பண்ணும்போது உங்களுக்கு நல்ல லுக்காக தெரியும். இப்போ இது நல்லா காயட்டும். அந்த கைக்கு காலுக்கு மூஞ்சிக்கு ஃபுல்லாக நான் வந்துட்டு ஸ்கின் கலர் பெயிண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். இதே இது நம்ம பெயிண்ட் யூஸ் பண்ணி கரெக்டாக பண்ணோம்னா இன்னுமே நமக்கு நல்லா லுக்காக இருக்கும். பட் இது வந்துட்டு நமக்கு ஈஸியாக இருக்கும், ஸோ அதனால தான் நான் ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கலரிங் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஸ்கின் கலர் வந்து நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபேஸில் உள்ளெல்லாம் நான் வரையவே இல்லைல்ல, ஸோ அதையும் வந்துட்டு வரைஞ்சிக்கிறேன். கண், அதுக்கப்புறம் வாய், அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் வந்து வரைஞ்சிக்கிறேன் சின்சானோட ஃபேஸ் உள்ள எல்லாம். ஓகே, இப்போ வந்துட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் மறந்துடாமல் காஞ்சதுக்கப்புறம் வரைங்க. தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். தென் வந்துட்டு இதை நம்ம ஸ்டிக்கராக மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே செல்லோ டேப், டிரான்ஸ்பரண்ட் டேப் இருக்குல்ல, அதை வந்துட்டு மேலே ஒட்டிக்கோங்க. எந்த சிலம்பலும் இல்லாமல் ஒட்டிக்கோங்க. எப்போவுமே நம்ம ஹோம்மேடாக ஸ்டிக்கர் பண்ணுறோம் அப்படின்னா பேப்பரில் பண்ணால் சரி எதில் பண்ணாலும் சரி நம்ம வந்துட்டு மேலே ஒரு செல்லோ டேப் ஒட்டி ஒட்டினா தான் நல்லா ஷைனிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் இதே மாதிரியே வேறு வேறு ட்ராயிங்லாம் வரைய போகிறேன். அதாவது சின்சான் கார்ட்டூனில் உள்ள மற்ற கேரக்டர் வந்து வரைஞ்சிக்க போகிறேன். நான் வந்துட்டு இப்போது கசாமா தான் வந்து வரைஞ்சிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த ட்ராயிங் வேணுமோ, எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ நீங்கள் அதை வரைஞ்சிக்கோங்க. இப்போ அதுக்கு பண்ண மாதிரியே கலரிங் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்துட்டு ட்ரெஸ்க்கும் நான் பண்ணிக்கிறேன். இது வந்து ஹாஃப் பிக்சர் தான் நான் வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா கட் பண்ணும் போதுட்டு லைட்டாக அந்த ஒயிட் பக்கம் வந்து தெரிகிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க, அது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா சின்சானில் ஒரு டாக் இருக்கும்ல, ஷீரோ, அந்த டாக் வந்து வரைஞ்சிக்கிறேன். இருக்கிறதுல ஈஸியான ஒரு டிராயிங் பார்த்திங்கன்னா சின்சானில் இது தான். தென் இதுக்கு கலரிங்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை, ஜஸ்ட்டு நம்ம அந்த பிளாக் ஸ்கெட்சை யூஸ் பண்ணி பண்ணாலே போதும், நீட்டாக நமக்கு ஒரு லுக் கிடச்சிரும். நெக் சைட் மட்டும் லைட்டாக வந்து ரெட் கலர் வந்து கலரிங் பண்ணணும், அவ்வளோதான். இதையும் வந்துட்டு நான் அந்த மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் டேப் ஒட்டி. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஷீரோ ரெடி ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்சானோட தங்கச்சி ஹீமாவாரி, அதுவும் நான் ஆல்ரெடி வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ கலரிங் கொடுத்துக்கிறேன், மேலே ஆரஞ்சு கலர், அதுக்கப்புறம் கீழே வந்து எல்லோ கலர், அதுக்கப்புறம் வந்து கண் கரெக்டாக வரைஞ்சிக்கிறேன், அதுக்கப்புறம் ஸ்கின் கலர் பெயிண்டிங்கும் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா நான் ஃபோர் கேரக்டர் ரெடி பண்ணியிருக்கேன், ஷீரோ, ஹீமாவாரி, அதுக்கப்புறம் கசாமா, சின்சான், அதுக்கப்புறம் சின்சானோட ஃபேஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்கள் பஃபி ஸ்டிக்கர் மேக் பண்ணிக்கலாம். பேக் சைடு வந்துட்டு நம்ம டபுள் சைட் செல்லோ டேப் இருக்குல்ல, அதை தான் ஒட்டணும். பட் என்கிட்ட இப்போதைக்கு டபுள் சைட் செல்லோ டேப் இல்லை, ஒரே ஒரு பீஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் ஸ்பாஞ்சி டேப் வந்து ஒட்டியிருக்கேன். ஒரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா செல்லோ டேப்பை மடித்து ஒட்டியிருக்கேன், பட் இது கிளிட்டர் ஷீட்டில் சரி வராது. ஸோ அதனால் நார்மல் ஃபோம் ஷீட்லன்னா நீங்கள் வந்துட்டு செல்லோ டேப்பை மடித்து ஒட்டலாம். தென் வந்து டபுள் சைட் செல்லோ டேப் என்கிட்ட ஒரே ஒரு பீஸ் மட்டும் இருந்துச்சு, அதையும் ஒட்டிக்கிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட பஃபி ஸ்டிக்கர் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருக்குது. தென் வந்து டபுள் சைட் செல்லோ டேப் தான் இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் கூட. ஸோ இந்த மாதிரி டேப் கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேறு எந்த வீடியோ வேணுமோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹோம்மேட் ஐட்டம் சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்சான்ல யார் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சின்சான் கேரக்டரில் நம்ம பண்ணதில் எந்த ட்ராயிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து ஷீரோ தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மற்ற இது பார்த்தீங்கன்னா ஸ்கின் கலர்னால கொஞ்சம் சிறப்பில் ஆயிடுச்சு. ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.